Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. அணையை சிமெண்ட் போட்டு கட்டினார்களா அல்லது களிமண் வைத்து கட்டினார்களா? கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் ஆதிவராகநல்லூர் கிராமம் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே கடைமழை ஒழுங்கு டெய்லைன் ரெகுலேஷன் அமைக்க நில எடுப்பு உட்பட ₹96.58 crore மதிப்பீடு அரசின் பரிசீலனை உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆதிவராகநல்லூர் அருகே இந்த அணை கட்டப்பட வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கருத்துருக்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கான கோரிக்கைகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்தது. அது நிறைவேற்றுவதற்கான பணிகள் தொடங்கியிருக்கின்றன என மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் முன்னவர் அவர்கள் அறிவித்திருப்பதை கடலூர் மாவட்டத்து மக்களின் சார்பிலே நெஞ்சார நன்றி கூறி வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலவே அந்த பகுதியில் கேள்வி நேரத்தில் கேள்விக்கு வந்து ஒரே கூட ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சீக்கிரமா. அவ்வளவுதான். மிக மிக முக்கியமாக கடல் நீர் உட்புகுந்து குடிநீர் உற்று முழுவதுமாக உவர்ப்பாக மாறுகிற நிலை என்பது கடலோர பகுதிகளில் ஒரு பேரிடராக மாறி வருகிறது. அதனால்தான் இத்தகைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனம் நிறைந்த நன்றி சொல்லி, அதை போலவே வடக்குராஜன் கால்வாய் மீது அமைந்திருக்கிற அந்த தார் சாலை உள்ளிடம் வடக்கு ராஜன் கால்வாய் மீது அமைந்திருக்கிற அந்த தார் சாலை, அந்த தார் சாலையை கொண்டுதான் கொள்ளிடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். பொதுப்பணித்துறையும் அதை பயன்படுத்துகிறது. பொது போக்குவரத்துக்கான சாலையாகவும் அந்த சாலை இருக்கிறது. கடந்த காலங்களில் மணல் குவாரி அந்த பகுதியிலே அமைக்கப்பட்டதால் அந்த தார் சாலை முற்று முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அதையும் சரி செய்து அந்த பகுதியிலே மாதிரி வேலூர் கருப்பூருக்கு இடையிலும் தடுப்பணை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. இவற்றை பரிசீலனை செய்ய அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டமர்கள். அமைச்சர் பேரவை தலைவர்களே, இந்த வெள்ளாற்றின் குறுக்கே அது ஒரு சேலம் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்கள் வழியாக ஓடி பரங்கிப்பேட்டையில கடல்ல கலக்கு. அங்கே ஒரு 18 கிலோமீட்டர் ஹை டைட் வரும்போது ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே கடல் நீர் புகுந்து விடுகிறது என்று 2007 ஆம் ஆண்டு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு தரைக்கு தடுப்பணை கட்டுவதற்கு அரசு முடிவு செய்தது. ஆனால் பக்கத்திலே முகத்வாரம் இருக்கிறது, அணை சேத்தியாத்தோ பணை கட்டிருக்க காலத்தால் 5/11/2009 ஒரு ஆய்வு செய்து தடுப்பணைக்கு மட்டும் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனுடைய மதிப்பு டெய்லர் என்ற பார்க்குறாங்க 47 கோடி ரூபாய். இந்த நேரத்தில் அந்த ஆறு திசை மாறி பிரைவேட் லேண்டில் ஓடிச்சு. ஆக பிரைவேட் லேண்டை நாம அக்வயர் பண்ணாதான் முடியும். அதுக்கு ஒரு 33 கோடி ரூபாய் வேணும். இந்த 33 கோடி ரூபாய் லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் 93 கோடி ரூபாய் அது கட்டுறதுக்கு வேணும். இந்த திட்டத்தை நாங்கள் சர்க்காருக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவங்க ஒத்துக்கணும், ஃபைனான்ஸ் ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செய்யணும். அதனால் திட்டங்கள் தயார், நிதி ஆதாரத்தை போது செய்யலாம். திட்டங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதே ஆறுதலான நம்பிக்கையான அம்சமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக கருணையோடு காட்டுமன்னார் கோவிலுக்கு அவருடைய கருணை பரப்பு விரியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போலவே காவனூர் கள்ளிப்பாடி அருகேயும் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அந்த பகுதியிலே நீண்ட நாட்களாக இருக்கிறது. திருமுட்டம் அந்த ஒன்றியமே வெள்ளாற்றால் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளாற்றைக்கு அப்பாலே ஒரு 15 பஞ்சாயத்து இருக்கிறது. அவர்கள் வெள்ளாற்றை கடந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கிறது. ஆகவே அந்த காவலூர் கள்ளிப்பாடி பாலம், வடக்கராஜன் கால்வாய் மீது அமைந்திருக்கிற இந்த சாலை, இவற்றை மீண்டும் ஒரு உடனடி செயல் திட்டமாக செய்ய முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டார். அமைச்சர் பேரவைத் தலைவர், இது துணை கேள்வியில் ஒரு புது கேள்வி இது என்றால் இது குறித்து நான் அதிகாரிகளோடு கலந்து பேசி கூடுமான வரையிலே ஆவணம் செய்ய முற்படுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கம்ப ராமகிருஷ்ணன். தலைவர் அவர்களே, கம்பம் தொகுதியில் உத்தமவாளையம் ஒன்றியத்தில் தலைவர் கலைஞர்
அவருடைய ஆட்சி காலத்தில் 33.52 கோடி ரூபாயில் 18 கால்வாய் திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த திட்டத்தின் மூலமாக 7000 மேற்பட்ட கிணறுகள் அந்நீர் செறிவூட்டுவதன் காரணமாக 10,000 ஏக்கர் நேரடியாக மறைமுகமாக பாசன வசதி பெறுகின்றது. எனவே இத்திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தான் துவக்கி வைத்தார்கள். இத்திட்டத்திற்கு பிடிஆர் பழனிவேலரன் கால்வாய் என்ற பெயரும் இருக்கின்ற அந்த காரணத்தினால் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மண் சரிந்து குவியல் குவியலாக இருக்கின்றது. தண்ணீர் விரைந்து சென்று கண்வாயிலுக்கு செல்ல முடியவில்லை. எனவே இந்த திட்டத்தை தயவூர்ந்து சீரமைத்து தருமாறு மணிமன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர்கள் அந்த கால் சரியா இல்ல, அதை சரி பண்ணி தருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் வருவதற்கு முன்னாலேயே அந்த திட்டத்தை அவர் முன்னால் இருக்கிற ஆட்சி எடுத்திருந்தது. அதை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரம் அதில் சில சிக்கல்கள் ஏற்பட்ட காரணத்தால் டெண்டர் விடப்பட்டது கூட நிறுத்தப்பட்டது. அது மீண்டும் அதில் இருக்கிற சிக்கல்களை களைந்து முதலமைச்சரோடு கலந்து பேசி அந்த திட்டத்தை எடுத்துக்கொள்ளப்படும். காரணம் மண்பு உறுப்பினர் சொன்னதை போல் அந்த திட்டம் கோவை வரையில் இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் பயனடைக்கூடிய ஒன்று தான் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மண்பு உறுப்பினர் கிட்ட சாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் வட்டம் வெள்ளியூர் கருகம்பூண்டி வழியாக கொசத்தலை ஆறு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கொசத்தலை ஆற்றின் குறுக்கே 40 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக கட்டப்பட்ட தடுப்பணை இப்போது உடைந்து சிதிலமடைந்திருக்கிறது. அந்த கிராமத்திற்கு தண்ணீர் தேக்கப்பட்டால் கிட்டத்தட்ட வெள்ளியூர், விளாப்பாக்கம், மேல் செம்பேடு, கீழ்செம்பேடு, துறையூர், எறையூர் போன்ற பகுதியில விவசாயம் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் வறண்டு போகிற பூண்டி ஏரியிலையோ அல்லது புழுலேரியில தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் சென்னைக்கு குடிநீரை போர்வெல் மூலமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அந்த பகுதியில் புதிதாக தடுப்பணை, 2 தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் நீண்ட கோரிக்கை வைத்து அமைச்சர் மாண்புமிகு அமைச்சரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை கட்டித்தரப்படவில்லை. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிதியாண்டிலாவது அந்த 2 தடுப்பணைகளும் வெள்ளியூர் கருகம்பூண்டி தடுப்பணை கட்டி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் தந்த கடிதம் என் பரிசீலனையில் இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு நம்முடைய கேள்விக்கு வந்திருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வெள்ளாட்டில் தடுப்பணை கட்டுவதற்கு திட்டம் தயார் என்று அறிவித்தார்கள். இது முழுக்க முழுக்க சிதம்பரம் மற்றும் புவனேரி தொகுதி மக்களுடைய பிரச்சனை. கோடை காலங்களிலும் வீராணத்திலிருந்து உபரி நீர் காரணம் தேவையில்லை. எந்த இடத்துல என்ன செய்யணும், உபரி நீர் திறந்து விடாத காலங்களிலும் கடல் நீர் உட்புகுந்து கிட்டத்தட்ட 20 கிராமங்களில் உப்பு நீராக மாறி விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பலனற்றதாக ஆகிவிடுகின்றது. முழுக்க அந்த பகுதி மக்களுடைய விவசாயம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டே அந்த தடுப்பணை கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து முன் வருவாரா என்று தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், நான் தான் முன்னாலே சொன்னேன், திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் நிலத்தை ஆக்கிரமி செய்ய வேண்டும், நிலத்தை கையகப்படுத்த வேண்டும். கையகப்படுவதற்கு 33 கோடி ரூபாய் தேவை என்று என்னுடைய இலாக்கா அரசுக்கு அவர் செய்தி அனுப்பியிருக்கிறது. அதுக்கு மேல் அரசாங்கம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு உண்டா என்பதை எங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். ஆனால் கட்டப்பட வேண்டிய ஒன்று, காரணம் 18 கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட்டது. ஆகையினால் கட்டுவதிலே எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதனால் விரைவில் நானும் முதலமைச்சரிடத்தை கேட்கிறேன், எப்படியாவது கேட்டு அணை கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை அணையில் அருகிலே 15 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த திருமூர்த்திமலை அணைக்கு அருகில் இருக்கிற அந்த நிலத்தில் ஏற்கனவே நவீன பூங்கா அமைப்பதற்காக கருத்துரு பெறப்பட்டு 3 கோடி ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அங்கே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகின்ற காரணத்தினாலே அந்த நவீன பூங்காவை அணை புனரமைப்பு நிதியில் இருந்து ஒதுக்கி கொடுப்பார் என்று அறிய விரும்புகிறேன். அதேபோல அரசாங்கத்திற்கும் அந்த நவீன பூங்கா அமைக்கின்ற பொழுது வருமானம் வரும் என்பதை கேட்டு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்,
மாண்புமிகு உறுப்பினரின் இடத்தை தனியாக இருக்கிற நேரத்தில் இந்த கருத்தை சொன்னார்கள். சொன்ன உடனே அங்கே இருக்கிற ரீஜனல் சிஇஓ நான் சொல்லி அது குறித்து மொழியீட்டாக ஒரு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி இருக்கிறேன். வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழ்ஞர் கலைஞர் ஆட்சியில் குப்பநத்தம் அணை கட்டப்பட்டது. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சராக தான் கட்டினார்கள். மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அதை தொடங்கி வைத்தார்கள். ஆனாலும் தென்பெண்ணையாறு செய்யாறும் செங்கம் தொகுதியில் தான் ஓடுகிறது. அங்கே அந்த குப்பநத்தம் அணையில் குப்பநத்தத்திற்கு ஏரிக்கு தண்ணி இல்லை, சாத்தனூர் அணை சாத்தனூர் ஏரிக்கு தண்ணி இல்லை. எனவே இரண்டு பகுதிக்கும் மேற்புற கால்வாய் அமைத்து அந்த பகுதி மக்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இது குறித்து மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன கருத்து குறித்து அதிகாரிகளோடு கலந்து பேசி முடியும் என்றால் நிச்சயமாக செய்து தருவேன். மாண்புமிகு வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் விழுப்புரம் எல்லையா இருக்கிற எனதிரிமங்கலத்தில் ஒரு கட்டப்பட்ட தடுப்பணை கடந்த கால ஆட்சியில் கடும் மழை வெள்ளையால் முற்றுமுறுமாக அடித்து செல்லப்பட்டு விட்டது. தற்போது புனரமைப்பிற்காக கடந்த கால ஆட்சியிலே கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த பணி இதுவரையில் தொடங்கப்படவில்லை. அந்த பணியை தங்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கி இரு பக்கமும் தடுப்பணைகளை பலப்படுத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். எனதிரிமங்கலம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், எனதிரிமங்கலம் ஜெட்டம் கடந்த ஆட்சியில் முற்றுமுறுமாக அடித்து போய்விட்டது. டேமுக்கு எல்லாமே சுத்தமா டோட்டல் லாஸ். அது புனரமைக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அது புனரமைக்கப்படுமா தங்கள் ஆட்சி காலத்தில் என்பதை தெரிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், அந்த அணையை சிமெண்ட் போட்டு கட்டினார்களா அல்லது களிமண் வைத்து கட்டினார்களா, ரெண்டும் கூட வைக்காமல் கட்டினார்களா என்ற எனக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு ஒரு தரமற்ற ஒரு டேமை கட்டியிருக்கார்கள். அதனால வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. இது குறித்து கட்டப்பட்டவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அது ஒரு தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்பதையும் மாவட்ட கருத்தால அது குறித்து வழக்குகள் இருக்கிறது. அதுக்கான ஒரு திட்டங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.